லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை தான் நாம் காண இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறிய தகப்பனாரினுடைய மகன் என்பதாகவும், சில வரலாறுகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடன் பிறந்த அண்ணனினுடைய மகன் என்பதாகவும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பதிவு செய்யப்படுகிறது. எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஏதோ ஒரு குடும்ப ரீதியான ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதில் எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அது எந்த உறவு என்பதில்தான் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. இரண்டாவது, லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு இறைத்தூதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாமும் சமகாலத்தில் இந்த உலகத்தில் இறைத்தூதராக அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் இறைத்தூதராக அனுப்பப்பட்ட பகுதி எது என்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைய ஜோர்டான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இராக்கினுடைய அந்த பாபிலோன் நகரத்திலிருந்து அந்த மக்கள் எல்லாம் அடித்து விரட்டி அந்த நேரம் இவர்களினுடைய தங்கை சாராவையும் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒன்றாக அழைத்து வந்ததாகவும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பலஸ்தீனிற்கு நபியாகவும் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைய ஜோர்டானினுடைய சதூம் என்ற ஒரு நகரம் இருந்தது. ஜோர்டானினுடைய கிழக்கு பகுதியில் சதூம் என்ற ஒரு நகரம் இருந்தது. இந்த மக்களை திருத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தேசத்திற்கு நபியாக அனுப்பி வைத்ததாக வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நகரம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், பெரும் பகுதி வரலாற்று ஆய்வாளர்கள் இராக்கினுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பாபிலோன் நகரத்தில் பிறந்தார்களோ அதே பாபிலோனில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாமும் பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தேசத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது அவர்களை நம்பிக்கை கொண்ட இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களினுடைய தங்கையை மனம் முடித்திருந்ததினால் சாராவையும் அழைத்து கொண்டு அந்த பாபிலோன் இராக்கினுடைய பாபிலோனில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறினார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இவ்வாறாக லூத் அலைஹிஸ்ஸலாம் பாபிலோன் நகரத்தில் பிறந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஏகத்துவ அழைப்பை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வலுவாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிழக்கு ஜோர்டானினுடைய மக்கள் சதூம் என்ற அந்த நகரத்தினுடைய மக்களுக்கு நபியாக அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். அதனாலதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஒரு நபி மட்டும்தான் தன்னுடைய சமூகம் அல்லாத பிற சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார். இவர்கள் வாழ்ந்த நகரம், இவர்கள் பிறந்த தேசம் என்பது இராக்கினுடைய தேசம். ஆனால் அங்கு அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, அவர்கள் சதூம் என்ற ஏனைய பிரதேசத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்ற ஒரு சிறப்பும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்திருந்தான். அந்த சதூம் வாசிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களினுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது என்று சொன்னால், அன்றைய உலகத்தில் மிக கேடுகட்டவர்களாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒழுக்க ரீதியாக, பண்பாடு ரீதியாக மிகவும் தவறானவர்களாக அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் பண்பாடுகளை கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை தூதரை அந்த தேசத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அவர்கள் தான் அன்றைய உலகத்தில், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் சதூம் வாசிகள் தான் அன்றைய உலகத்தில் உலக வரலாற்றிலேயே ஓரினை சேர்க்கை என்ற பாவத்தை முதல் முறையாக செய்தவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஓரினை சேர்க்கை, ஹோமோசெக்ஸ் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த தவறான வழிமுறை இந்த உலகத்தில் அதற்கு முன்னால் எங்கும் கிடையாது. இந்த சமூகம்தான் உலகத்தில் முதல் முறையாக இந்த பாவத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆண் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களோடி உறவு கொள்ளக்கூடிய ஒரு மாபாதக ஒரு செயலை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கட்டும். லூத் நபியினுடைய செயலை, லூத் சமூகத்தினுடைய செயலை எவள் செய்வாளோ அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும். அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு சொந்தமான, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இயற்கை விதிகளை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார், இவ்வுலகத்தில் நாம் படைத்த எல்லா படைப்புகளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். விலங்குகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ஆண் பெண் என்ற ஒரு விதத்தை வைத்திருக்கிறார்.
இது போன்று தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு மத்தியிலும் ஆண் பெண் என்ற ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த சமூகம் மட்டும்தான் இந்த இயற்கை சூழலை மாற்றி அமைத்தார்கள். ஆண் பெண் என்ற வாழ்வு தேவையில்லை, ஒரு ஆண் ஆணோடி வாழ்ந்து கொள்ளலாம், ஒரு பெண் சக பெண்ணோடி தன்னுடைய வாழ்வை உறவுகளை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கேடுகட்ட ஒரு செயலை இந்த பூமி பந்து நிறைவேற்றியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்ட சதூம் நகரத்து மக்கள் தான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் இந்த இறை தூதரினுடைய வரலாற்றை பதிவு செய்கிறார். அந்த சதூம் வாசிகள் வாழக்கூடிய இடத்திற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். அவர்கள் செய்த பிரச்சாரத்தையும் அதற்கு அந்த மக்கள் கொடுத்த பதிலையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 26வது அத்தியாயம் 160வது வசனம், கஸ்தபத் கௌமு லூத்தினில் முர்சலீன், நம்முடைய இறை தூதர் லூத்தை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். இது காலலகும் அஹூஹும் லூத்தும் அலா தத்தகூன், அவர்களினுடைய சகோதரர் லூத் அவர்களிடத்தில் சொன்னார், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா, அல்லாஹுவை பயப்பட வேண்டாமா, இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உலக வரலாற்றில் இதுவரை யாராலும் செய்யப்படாதே, இயற்கையினுடைய விதிக்கு மாற்றமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமான ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீர்களே, அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா, இன்னி லகும் ரசூலுன் அமீன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நம்பிக்கைக்குரிய ஒரு இறை தூதராக நான் இருக்கிறேன், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅதீஊன், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வமா அஸ்அலுகும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், இந்த நேரான பிரச்சாரத்திற்காக இந்த அழைப்பு பணிக்காக உங்களிடத்தில் நான் எந்த விதமான கூலியையும் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை, எனக்கான கூலிகள் யாவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உலகத்தார்களில் நீங்கள் ஆடவர்களிடம் கெட்ட நோக்கத்தோடு நெருங்குகிறீர்களா? இதுதான் வார்த்தையினுடைய அந்த கவனிப்பை நாம் கவனிக்க வேண்டும். உலக மக்களிலேயே மிக கேடுகட்ட ஒரு செயலை, ஆடவர்களோடு புணரக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்களா? வத்ததரூனமா ஹலக லகும் ரப்புக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பல் அன்தும் கௌமுன் ஆதுன், உங்களினுடைய இறைவன் உங்களுக்காக உங்கள் மனைவிகளை அழகாக படைத்து விட்டு வைத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள், உங்களினுடைய உணர்வுகளை தணித்துக் கொள்ள எத்தனை எத்தனை அழகான மனைவிகள் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார், அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான் ஆணை பெண்ணுக்காக, பெண்ணை ஆணுக்காக என்பதாக, ஆனால் உங்களினுடைய மனைவிகளை விட்டுவிட்டு ஆடவர்களோடு நீங்கள் புணர்கிறீர்களா? வரம்பு மீறக்கூடிய ஒரு செயலை, மாபாதக செயலை நீங்கள் எனது சமூகமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். காலு, இப்படியெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார். உலக மக்களிலேயே மிக தவறான ஒரு செயலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களினுடைய மனைவியை விட்டுவிட்டு ஆண்களை தேடி நீங்கள் பயணிக்குகிறீர்களா என்றெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்த அந்த நேரம், அதற்கு அந்த மக்கள் கொடுத்த பதிலை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். 26வது அத்தியாயம் 167வது வசனம், காலு லஇல் லம் தன்தஹியா லூது லதகூனன் மினல் முஹ்ரஜீன், லூதே, இந்த பிரச்சாரத்தை விட்டு நீ விடாவிட்டால், இந்த பிரச்சாரத்தை விட்டு நீ வெளியேறாவிட்டால், நீ செய்யக்கூடிய பிரச்சாரத்தை நீ நிப்பாட்டி கொள்ளாவிட்டால், இந்த தேசத்தை விட்டு நாங்கள் உங்களை வெளியேற்றி விடுவோம். மற்றொரு வசனம் 27வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மக்கள் சொன்ன பதிலை பாருங்கள், ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹ்ருஜு ஆல லூத்தி மின் கரியத்திக்கும் இன்னஹும் முனாசியத்தத்தஹரும். இப்படியெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்த அந்த நேரம் அந்த சதூம் வாசிகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, லூத்தே, உம்முடைய குடும்பத்தாரை விட்டு உம்முடைய குடும்பத்தாரையும் உம்மையும் இப்படியெல்லாம் நீர் பிரச்சாரம் செய்தால் இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியாக்கி விடுவோம், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் எல்லாம் பரிசுத்தவாதிகள், நல்ல நல்ல வார்த்தைகளை மொழியக்கூடியவர்கள், எங்களுக்கெல்லாம் இந்த பரிசுத்தம் எந்த சூழலிலும் எடுபடாது என்று பரிகாசமாக, லூத்தே, இந்த பிரச்சாரத்தை நீ நிப்பாட்டாவிட்டால் உண்மையும் உனது குடும்பத்தை நாங்கள் வெளியாக்கி விடுவோம், இன்னகும் முனாசியத்தை தக்கரும், நீங்கள் எல்லாம் நல்ல நல்லவர்களை போன்று பேசக்கூடியவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? இன்றைக்கும் இது போன்ற தவறுகளை நாம் சுட்டி காட்டும் பொழுது, இது போன்ற தவறுகளிலிருந்து உலகமே உன்னை திருத்திக் கொள், இது மாபாதக செயல்,
எந்த சூழலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுத்து கொள்ள மாட்டான் என்றெல்லாம் மனித உலகத்திற்கு நாம் பிரச்சாரம் செய்தால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம், நாகரீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிற்போக்குவாதிகள், இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதில் இருக்கக்கூடிய சுகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னஹும் முனாசியத்தத்தஹரூன், தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள். இதே வார்த்தையை, வார்த்தையின் எழுத்து மாறாமல் அன்றைக்கு கேலி அடித்தார்கள் அந்த சமுதாய மக்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட செயலை எச்சரிக்கை செய்த நேரம் இன்னஹும் முனாசியத்தத்தஹரூன், தூய்மைவாதம் பேசக்கூடியவர், பிற்போக்குவாதிகள். இன்றைக்கு இஸ்லாத்தை மேலே உலகத்தில் எடுத்து காட்டக்கூடிய நேரம் இவர்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள். முஸ்லீம்கள் எல்லாம் தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள். அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, தவறான முறையில் வாழக்கூடாது, ஓரினை சேர்க்கைகள் செய்யக்கூடாது. உலகமே அல்லாஹ் சான்று பகிர்ந்திருக்கிறான். நமது நாம் வாழக்கூடிய இந்த உலகில் இதே செயலை உலகத்தில் ஒரு கூட்டம் செய்தார்கள். அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் அழித்து நாசப்படுத்தி இருக்கிறான், என்றைக்கும் அல்லாஹ் அந்த சான்றுகளை வைத்திருக்கிறான் என்பதாக உலகத்திற்கு நாம் சொல்லும் நேரம் இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்கள் சாதாரணமாக சொல்கிறார்கள், உலகத்தை ரசிக்க தெரியாதவர்கள் நீங்கள். இன்னகும் முனாசியத்தத்தஹரூன், தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள், பிற்போக்குவாதிகள், உங்களினுடைய கொள்கை நமக்கு எடுபடாது. இதே வார்த்தையை சொல்கிறார்கள் பாவிகள். லூத்தே, நீ தூய்மைவாதம் பேசுகிறாய், உனக்கும் நமக்கும் இந்த பிரச்சாரம் எடுபடாது. ஆதலால் இந்த பிரச்சாரத்தை விட்டு நீ வெளியேறாவிட்டால், இந்த பிரச்சாரத்தை நீ நிப்பாட்டாவிட்டால், உன்னையும் உமது உறவுகளையும் ஊரை விட்டு நாங்கள் வெளியேற்றி விடுவோம். 27வது அத்தியாயம் 56வது வசனம் குர்ஆன். 26வது அத்தியாயம் 168வது வசனம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் இந்த மாபாதக செயலிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி கூட இந்த கொள்கையில் இருந்தால் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டே ரெண்டு இறை தூதர்களினுடைய மனைவியை இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக்குவார். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. سورة التحريم. இறை மறுப்பாளர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் இரண்டு நபிமார்களினுடைய மனைவியை உதாரணப்படுத்துகிறான். நூஹினுடைய மனைவியையும், லூத் அலைஹிஸ்ஸலாம் லூத் நபியினுடைய மனைவியையும் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். அந்த இரண்டு இறை தூதர்களும் மிக நல்ல இறை தூதர்கள், ஒழுக்கத்தினுடைய சிகரங்கள், அல்லாஹுவிற்கு அல்லாஹ் சொல்கிறான் கட்டுப்பட்ட நல்லடியார்கள். ஆனால் அந்த இரண்டு இறை தூதர்களுக்கு கீழே பயணித்த அந்த இரண்டு மனைவிமார்களும் கேடு கெட்டவர்களாக இருந்தார்கள். நாம் அவர்களையும் பிடித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். பலூத் அலிகிஸ்லாத்தினுடைய மனைவியும் இந்த சிந்தனை உடையவளாகவும், இந்த சிந்தனைவாதிகளை ஊக்குவிப்பவளாகவும், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை கேலி அடிப்பவராகவும், இந்த கிழவனுக்கு இதுதான் வேலை, தூய்மைவாதம் பேசிக்கொண்டே இருப்பான், இவன் பேச்சை எல்லாம் கேட்காதீர்கள் என்ற அடிப்படையில் சமூகத்தை கெடுத்து கொண்டவர்களில் இந்த பெண்ணும் ஒருவர் என்று குர்ஆன் பதிவு செய்கிறார். இப்படியெல்லாம் பிரச்சாரம் முதிர்ச்சி அடைந்த நேரம் தன்னால் முடிந்த அளவிற்கு இந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாத்தால் ஒரு கட்டத்திற்கு மேலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஊருக்கு வரக்கூடிய நல்லவர்களை எல்லாம் ஊரினுடைய வாயில் நின்று கொண்டே அப்படி அபகரித்து செல்வார்களாம். நல்ல மனிதர்களை கூட இவர்கள் இந்த சுகத்தை காட்டி கெடுத்து விட ஆரம்பித்து விடுகிறார்கள். தப்பித்தவரி யாராவது இந்த சதூம் வாசிகள் வாழக்கூடிய நகரத்திற்கு வந்தால் உடனடியாக அந்த மக்களை இரவோடு இரவாக பொத்தி அழைத்து செல்வார்களாம். ஊருக்கு ஒரு விருந்தாளி வருவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். ஊரில் யாராவது ஒரு வாலிபன் வந்து விட்டால் ஊரே சேர்ந்த அந்த வாலிபனை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டது. அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். கேடு கெட்ட பாவத்தை மிக கடுமையாக செய்தார்கள், பகிரங்கமாக செய்தார்கள். எந்த விதமான வெக்க உணர்வும் இல்லாமல் ஊரே சேர்ந்து செய்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் 26வது அத்தியாயம் 169வது வசனம், ரப்பினஜ்னி வஅஹ்லி மிம்மா யஅமலூன், அல்லாஹ்வே இந்த கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு எதிராக என்னையும் எனது உறவுகளையும் நீ பாதுகாக்கணும். ஃபனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு அஜ்மயீன், அல்லாஹ்வே என்னையும் என் உறவுக்காரர்களையும் நீ பாதுகாக்கணும் யா அல்லாஹ் என்றெல்லாம். இல்லா அஜூசன் ஃபில் ஆபிரீன், இந்த வயது முதிர்ந்த இந்த கிழவியை தவிர அவர்களினுடைய மனைவி அவள்
இந்த பாவத்தை ஊக்குவிப்பவளாக இருந்தார். ஊருக்கு யாராவது நல்ல மனிதர்கள் வந்துவிட்டால், வாலிபர்கள் வந்துவிட்டால், இது போன்ற சிந்தனைவாதிகளிடத்தில் இந்த பெண் தான் போய் என்ன செய்வார் என்று சொன்னால் அழைத்து வருவாளாம். அல்லாஹ் அக்பர். இவ்வாறாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ரப்பே என்னை நீ பாதுகாக்கணும் முடியவில்லை என்பதாக கைகளை உயர்த்திய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வீட்டுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம் இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றில் பார்த்தோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அழகான வாலிப தோட்டத்திற்கு தோற்றத்தில் அனுப்பி வைக்கிறார். இரண்டு நோக்கத்திற்காக அந்த வானவர்கள் மனித உருவத்தில் வந்தார்கள். ஒன்று ஃபபஷர் நாகுபி இஸ்ஹாக், இஸ்ஹாக்கை கொண்டு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே வரவேற்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோமே. உடனடியாக அவர்களுக்கு விருந்து பரிமாறினார். அவர்கள் உணவுகளை உண்ணவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்த நேரம் அந்த வானவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களினுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் மனிதர்கள் அல்ல, மனித உருவத்தில் வந்திருக்கக்கூடிய இறை தூதர்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த வானவர்கள் பதில் கொடுத்தார்கள். எதற்காக வேண்டி வந்தோம்? இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறோம். ஒன்று, உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக, உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 15வது அத்தியாயம் 57வது வசனம், கால ஃபமா ஹத்துபுக்கும் ஐயுகல் முர்சலும், நீங்கள் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன என்று அந்த மனித உருவில் வந்திருக்கக்கூடிய அழகான வாலிபர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அந்த வானவர்கள் சொன்னார்கள், இன்னா உர்சில்னா இலா கௌமின் முஜ்ரிமீன், குற்றவாளிகளிடத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நகரவாசிகள் குற்றவாளிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக இன்றைய தினம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இல்லா ஆல லூத்தின் இன்னாலமுன ஜூஹும் அஜ்மயீன், லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரினுடைய நேரான மக்களையும் தவிர மற்ற அனைவரையும் நாங்கள் பிடிப்பதற்காக வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் அனைவரையும் அழித்து நாசப்படுத்த வந்திருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அந்த மக்கள் கூறிய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் அந்த வானவர்களிடத்தில் சொன்ன வார்த்தையையும் கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவர்களை நீங்கள் மன்னிக்கலாமே, அவர்கள் திருந்தலாமே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரக்கம் அவ்வளவு மேன்மையானது. உலகத்திலேயே மாபாதக செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் அந்த மக்களின் மீதும் 11வது அத்தியாயம் 75வது வசனம், இன்ன இப்ராஹீமே லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், நிச்சயமாக இப்ராஹீம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இலகிய மனமுடையவராகவும் இருந்தார்கள். அந்த வானவரிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுகிறார்கள், கொஞ்சம் பொறுங்களேன், அந்த மக்கள் கொஞ்சம் திருந்துவதற்கு அவகாசம் கொடுங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், யா இப்ராஹீம் அஹ்ரதன் ஹாதா, விட்டுவிடுங்கள் அந்த மக்களை, திருந்துவதற்கு பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களினுடைய உறவுக்காரர் லூத்தை நாம் நபியாக அனுப்பினோம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் எண்ணிலடங்காத அவமானப்படுத்தி விட்டார்கள். பிரச்சாரம் செய்த நேரமெல்லாம் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறான். அந்த காலம் கடந்து விட்டால் அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான். யா இப்ராஹிம் அஹ்ரதன் ஹாதா இன்னஹு கத் ஜாம்ரு ரப்பிக், புறக்கணித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் தங்கியிருந்த அந்த வானவர்கள், மனித உருவில் தங்கியிருந்த வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டுக்கு வந்துவிட்டால் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டை தட்டுகிறார்கள் அழகான வாலிபர்கள். உடனடியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி மறைத்து தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்திலே அமர வைத்து விருந்து கொடுக்கிறார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த வாலிபர்கள் வந்த செய்தி ஊருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக முடிந்த அளவிற்கு பாதுகாக்கிறார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டிலேயே அந்த கேடுகட்ட சிந்தனை உடைய ஒரு வயதான கிழவி இருந்தாலே லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி உடனடியாக ஊருக்குள்ளே போய் சொல்கிறாள், எங்களினுடைய வீட்டுக்கு அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களினுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். வீட்டுக்கு விருந்தாளியாக வருபவர்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள் அவர்கள். 15வது அத்தியாயம் 67வது வசனம், வஜாஹுலுல் மதீனா இஸ்தபுஷிரூன், அந்த நகரமே மகிழ்ச்சியோடு அந்த வாலிபர்களை அடைவதற்காக வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். 15வது அத்தியாயம் 68வது வசனம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த நகரமே நிற்கிறது. லூத்தை அந்த வாலிபர்களை வெளியே அனுப்பி வையும், சிறிது நேரத்திற்கு எங்களுக்கு வேலை இருக்கிறது என்று அந்த வார்த்தையை சொல்கிறார்கள்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே சொன்ன வார்த்தை, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தாளிகளிடத்தில் என்னை அவமானப்படுத்தாதீர்கள், வத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூன், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள், அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் உங்களுக்கு? என்னுடைய வீட்டிலே அடைக்கலமாக இருக்கிறார்கள் வாலிபர்கள், மிக நல்ல வாலிபர்கள், தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்தாதீர்கள். இன்னும் அவலம் நன்ஹக அனில் ஆலமீன், அந்த மக்கள் சொல்கிறார்கள், லூதே, பிற மனிதர்களை பற்றி எங்களிடத்தில் எல்லாம் பேசக்கூடாது என்று உமக்கு நாங்கள் தடை செய்யவில்லையா? இது போன்ற பிரச்சாரம் எல்லாம் செய்யக்கூடாது என்று உம்மை ஏற்கனவே நாங்கள் தடுத்திருக்கிறோமே. லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதோ என்னுடைய பெண் மக்கள், இவரை நீங்கள் திருமணம் முடித்து உங்களுக்கு தேவையானதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், உங்களுக்கு என்ன சுகம் வேண்டுமோ இதோ என்னுடைய மகளிடத்திலே திருமணம் முடித்து நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இன்னஹா உலாயி பனாத்தியின் குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் தேடக்கூடிய சுகத்தை, உங்களினுடைய உணர்வுகளை, என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மகளை வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய விருந்தாளிகளை விட்டுவிடுங்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, அதையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், லக்கத் அலிம்த மாலனா ஃபீ பனாதிக மின் ஹக்கின் வ இன்னக லதஅலமு மா நுரீத், லூதே, இந்த பெண்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இவர்களிடத்தில் எல்லாம் எங்களுக்கு எந்த இன்பத்தையும் நாங்கள் ரசித்ததில்லை, எங்களுக்கு எதில் இன்பம் இருக்கிறது என்று உமக்கு தெரியும், நாங்கள் எதை விரும்புவோம் என்று உமக்கு தெரியும். பெண்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் எங்கள் வீட்டு பெண்களையே நாங்கள் அனுபவித்திருப்போமே, அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் யாரை விரும்புவோம், யாரோடி வாழ நினைக்கிறோம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய், ஆதலால் தயவு செய்து எங்களினுடைய ஆசையை நீ நிறைவேற்றுவை என்பதாக ஒரு இறை தூதரை அந்த பாவிகள் எந்த இடத்தில் நிப்பாட்டுகிறார்கள்? கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், தாங்குகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த வாலிபர்கள் உள்ளே அழைக்குகிறார்கள். காலு யா லூத், லூத்தே, நீ நினைப்பதை போன்று நாங்கள் வாலிபர்கள் அல்ல, அவர்கள் நினைப்பதை போன்று நாங்கள் அழகான வாலிபர்கள் அல்ல, இன்னா ருசுலு ரப்பிக், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேதனையினுடைய வானவர்கள், தண்டனையினுடைய வானவர்கள், நாங்கள் வந்திருப்பதெல்லாம் இந்த இரவிலே திரும்பி பார்க்காமல் உன்னை நம்பிக்கை கொண்ட உன்னுடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு நீ சென்றுவிடு, அவர்கள் என்ன வேண்டுமையானாலும் முணங்கிக் கொண்டு இருக்கட்டும் வீட்டுக்கு வெளியிலே, இந்த இரவினுடைய இருளிலேயே உன்னுடைய மனைவியை மட்டும் விட்டுவிட்டு, அவள் தவறானவள், உன்னை நம்பிக்கை கொண்ட மக்களை மட்டும் அழைத்துக் கொண்டு திரும்பி பார்க்காமல், வலா யல்தஃபித் மின்கும் அஹதா, யாரையும் திரும்பி பார்க்காமல் நீங்கள் இந்த நகரத்தை விட்டு இப்ராஹிம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிற்கு சென்று விடுங்கள். இன்னகா முசீபுகாமா அசாபகும், அவர்களுக்கு வரக்கூடிய முசீபத்து இதோ வந்துவிட்டது, அறிந்து கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வானவர்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு லூத் அலைஹிஸ்ஸலாத்தை முதலில் அந்த ஊரை விட்டு கடத்துகிறார்கள். வானவர்கள் திரும்பி பார்க்காமல் விரைவாக செல்லுங்கள், அலைஸ ஸுபுஹுபி கரீம், விடிய காலை, அதிகாலை மிக சமீபத்தில் இருக்கிறது, அதிகாலை நேரத்தில் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னை நம்பிக்கை கொண்ட மக்களையும் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய உறவுகளையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய மனைவியை மட்டும் விட்டு விடுகிறார்கள். காரணம், நபிமார்களினுடைய மனைவியாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காமல் பயணத்தை தொடர்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு தண்டனையை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான். ஆனால் இந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் பிடித்தான் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை பிடிக்குகிறான், சும்ம தம்மர்னல் ஆஹரீன், அவர்களை நாம் அழித்து விட்டோம், வாம் தருணா அலைஹி மதரா, வானத்திலிருந்து கற்களை மலையாக பொழிய வைத்தோம், வானத்திலிருந்து கற்களை தலையின் மீது பாராம் கற்களை அப்படி தூக்கி தூக்கி எரிய ஆரம்பித்தோம், அவர்கள் அப்படி மத்தருள் முந்தரீன், அந்த கல் குவாரிகள் அவர்களின் மீது கொட்ட ஆரம்பித்தது என்பதாக 26வது அத்தியாயம் 173வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தண்டித்த ஒரு முறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். மற்றொரு முறை எப்படி இருந்தது? அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். ஒரே ஒரு பேரடி சப்தத்தையும் அவர்களுக்கு நாம் நிகழ்த்தினோம், அவர்களினுடைய காதுகளை நாம் செவிடாக்கினோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான்.
அழித்து நாசமாக்கியது மட்டுமல்ல, குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். 11வது அத்தியாயம் 82வது வசனம், அவர்களினுடைய நம்முடைய தண்டனை வந்த பொழுது அந்த ஊரினுடைய மேல்தட்டை கீழ்த்தட்டாக நாம் மாற்றிவிட்டோம், சுடப்பட்ட கற்களை கொண்டு அவர்கள் தலையிலே நாம் கல் குவாரிகளை இறக்கி வைத்தோம். அக்கற்கள் உம்முடைய இறைவனுடைய புறத்திலிருந்து அடையாளம் இடப்பட்டு, இவன் அப்பா சொல்கிறார்கள், எவனெல்லாம் இந்த பாவத்தை செய்தானோ அந்த கற்களில் அவனுடைய பெயர் எழுதப்பட்டு அவனுடைய தலையில் விழுந்து கொண்டே இருந்ததாம் என்று இவன் அப்பாஸ் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அடையாளம் இடப்பட்ட கற்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களினுடைய தலையில் அல்லாஹ் பொழிய வைத்தான். அந்த அநியாயக்காரர்கள் வாழக்கூடிய நகரம் வெகு தூரத்தில் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். 29வது அத்தியாயம் 34வது வசனம், இன்னா முன்சிரூன அலா அஹ்லி ஹாதிஹில் கர்யா ரிஜ்ஸம் மினஸ் ஸமா பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்திற்கு காரணமாக வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனையை இறக்கினான். வலக்கத் தரக்னா மின்ஹா ஆயதம் பையினதல் லிகௌமி யஅகிலூன், அவர்கள் அழிந்து நாசமானதற்கு பிறகு அவர்களை பற்றி பின்னுள்ளவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அவர்களிடத்திலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவ்வூர்களிலேயே நாம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். வலக்க தரக்னா மின்ஹா ஆயா, அவர்கள் வாழ்ந்த நகரத்தில் அவர்கள் அழிந்த அடையாளத்தை நாம் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். லிகௌமி யஅகிலூன், அறிந்து கொள்பவர்கள் அந்த அத்தாட்சியை கொண்டு நல்லுபதேசம் பெறுபவர்கள் உங்களில் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன அத்தாட்சி? அவர்களினுடைய நாட்டிலே ஒரு கடல் இருந்தது, அந்த கீழ்ப்புறத்தை மேல்புறமாக அல்ல அந்த கடலிலே மாற்றிவிட்டான். இப்பொழுது அந்த கடல் ஷாக் கடல் என்பதாக, பஹருல் மையித், செத்த கடல் என்பதாக உலகத்தில் இன்றைக்கும் ஜோர்டானிலே அவர்கள் வாழ்ந்த நகரத்தில் இருக்கிறது. ஏனைய கடலை விட 8 மடங்கு அதிகமான உப்புள்ளைய கடல் அந்த கடல். ஏனைய கடல்களை விட 8 மடங்கு அதிகமாக உப்பு அதில் அதிகமாக இருக்கும். எந்த உயிரினமும் அந்த கடலிலே வாழாது. நாம் எல்லாம் அந்த கடலிலே படுத்தால் மூழ்க மாட்டோம், அப்படி மிதந்து கொண்டே இருப்போம். அவர்கள் பயன்படுத்திய கடலில் ஒரு உயிரினம் கூட வாழ முடியாத அளவிற்கு அல்லாஹ் உப்பை ஆக்கி அதை பின்னுள்ள மக்களுக்கு அல்லாஹ் சான்றாக ஆக்கி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒழுக்கத்திற்கு மாற்றமாக நாம் பயணித்தார், குறிப்பாக இன்றைய நவீன உலகம் இது போன்ற பாவத்திற்கு அங்கீகாரம் கொடுத்த அரசாங்கங்களே இந்த பாவத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அழித்து நாசமாக்குவான் என்பதற்கு இந்த சமுதாயத்தை எல்லாம் நமது கண்களுக்கு முன்னால் நிழலாக வைக்கிறான். நம்முடைய வாலிபர்களை குறிப்பாக நாம் அதிகம் கவனிக்க வேண்டும். என் பாசத்திற்குரிய வாலிபர்களே, வாழ்க்கையில் சில ஷைத்தான்கள் உங்களை இந்த பாவத்தை கொண்டு தூண்டுவார்கள். எந்த சூழலிலும் இந்த பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலும் நம்முடைய வாழ்வை நாசமாக்குவான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் நாசமாக்குவான். அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கட்டும், லூத் அலைஹி ஸலாத்தினுடைய சமூகம் செய்த அந்த செயலை இந்த உலகத்தில் எவன் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனையும் அதுபோன்று அழிப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதனால் என் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நாம் தப்பித்தாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும். எந்த சூழலிலும் இந்த பாவம் இதுபோன்ற ஆபாசங்கள் நம்முடைய வாழ்வுகளில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்கு இந்த சமூகத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு பெரும் படிப்பினையாகவும் அத்தாட்சியாகவும் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நமது தலைமுறைகளையும் அல்லாஹ் இதுபோன்ற அசிங்கத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும். உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற அசிங்கத்திலிருந்து உலகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தட்டும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை பயந்து ஒழுக்கமுடையவர்களாக நம்முடைய கற்புகளை நம்முடைய மனைவிகளோடு மட்டுமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒழுக்கமுடைய மக்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் நமது தலைமுறைகளையும் அல்லாஹ் உருவாக்கட்டும். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.